மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேஜுவல் வச்சு வந்து லாக் பண்ணிட்டாங்க. இதுல டாமோட கேஜ் மேல பாத்தீங்கனாக்க நிறைய ஐஸ் பிளாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. பாபோட கேஜ் மேல பாத்தீங்கனாக்க ஹாட் வாட்டர் இருக்கு. இந்த ஹாட் வாட்டர் வந்து எப்பவுமே வந்து பாயில் ஆயிட்டே இருக்கும். ஆனாவோட கேஜ்ல பாத்தீங்கனாக்க பெரிய பூட்டு வச்சு லாக் பண்ணிருக்காங்க. இதுக்கான கீ பாத்தீங்கன்னா டாமோட கேஜுக்குள்ள வந்து இருக்கு. இந்த ஏரி வந்து ரொம்ப ஆழமா இருக்கும். இந்த மூணு பேர்ல ஆனாக்கு மட்டும்தான் வந்து ஸ்விம் பண்ண தெரியும். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வந்து மூணு பேர் வந்து தப்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. உங்களுக்கு வந்து நான் 5 செகண்ட் டைம் தரேன். கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க இவங்க மூணு பேர் வந்து எப்படி தப்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி கண்டுபிடிக்காதவங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். டாமோட கேஜ் விளக்குற ஐஸ் பிளாக் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். அப்போ வந்து டாம் வந்து வெளியே வந்துருவான். நெக்ஸ்ட் பாபுவோட கேஜ் மேல இருக்கிற ஹாட் வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமா எவாப்ரேட் ஆயிடும். அவனும் வந்து வெளியே வந்துருவான். இப்போ டாம் கிட்ட இருக்க கீயை வச்சு ஆனாவோட லாக்கரை திறந்து ஆனாவை காப்பாத்திடுவாங்க. நெக்ஸ்ட் ஆனா வந்து ஸ்விம் பண்ணிட்டு போட் கிட்ட போயிட்டு ரீச் ஆயிடுவாங்க. டாமியும் பாபியும் அந்த போட்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.